வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 19/11/2022 சனிக்கிழமை நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அதில் மேக்ஸு எப்படி சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம், எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்னா, விடுபட்ட எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சார். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 11-க்கும் 8-க்கும் உள்ள வித்தியாசம் 3. சரிங்களா? அதை ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க, க்யூப் பண்ணி. சரிங்களா? 3 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
அதேபோல் ஏழுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அஞ்சு, அஞ்சை க்யூப் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதே போல் ஒன்பதுக்கும் மூணுக்கும் உள்ள வித்தியாசம் ஆறு, ஆறை க்யூப் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 216. 216 கரெக்டான ஆன்சர், 216 ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்ததா 0.15, 0.015, 0.0015 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க அப்படின்னு இருக்காங்க. பொது விகிதம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாவதாக கொடுத்துருக்கிற எண்ணை முதலாக கொடுத்துருக்கிற எண்ணால் வகுத்தோம்னா சரியாயிடும் சார். இப்போ 0.015 அப்படிங்கிறத 0.15 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 0.01 ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடைக்கும். 0.01 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ ஆன்சராக நமக்கு கிடைக்கும். அடுத்ததா கூடுதல் காண்க அப்படின்னு 1² + 2² · 19² சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா, n(n+1)(2n+1)/6 இதுதான் ஃபார்முலா. இப்போ எண்ணுக்கு 19 வச்சுட்டோன்னா 19 × 20 × 2 19 = 38, அப்போது 39/6. இப்போது சிம்பிளிஃபை பண்ணால் 10 × 2 = 20, 3 × 2 = 6, 1 × 3 = 13, 3 × 2 = 39. அப்போ மீதி இருக்கக்கூடிய 19, 10, 13 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2470. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், 2470 அப்படிங்கிற ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி, ஒரு வேலையை ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார், பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதி. அப்போனா ஏ 18 நாள் எடுத்திருக்காரு, இப்போ பி எத்தனை நாளுங்க எடுத்திருப்பார், 9 நாள் எடுத்திருப்பார். இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட்கட் என்னென்னா ரெண்டையும் பெருக்கிட்டு கூட்டல் 9. அப்போது 18 × 9 = 162 வகுத்தல் 27, அடித்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 6. அப்போது ரெண்டு பேர் சேர்ந்து 6 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்வாங்கன்னா 1/6. ஆப்ஷன் பி இஸ் கரெக்டு, ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கணக்கு, உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர், உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர், அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம், 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனசெவ்வகம் உருவாக்கப்படுகிறது, அந்த கனசெவகத்தின் உயரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் கணக்கு வந்து ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக கன்வெர்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, செய்கிறாங்கும்போது கன அளவு ஃபார்முலாவுக்கு போயிடலாம். கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா ஏ க்யூப்பு
ஏ வந்து பன்னெண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு. கனசெவகத்தின் ஃபார்முலா எல்பிஹெச்சு, எல் பதினெட்டு பி பதினாறு பெருக்கல் ஹச்சு தான் கேட்டிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ரெண்டு ரெண்டாறு பன்னெண்டு மூணாறு பதினெட்டு அடிச்சிடலாம் சரிங்களா. நாலு மூணு பன்னெண்டு சாரி முன்னாங்கு பன்னெண்டு நாலாங்கு பதினாறு ஓர் நாள் நாலு மூணு நாலு பன்னெண்டு. அப்போ இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் அடிச்சிடலாம். அப்போ மீதி இருக்கக்கூடியது இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு மூணு. அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு, ஹைட் வந்து ஆறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த செம்ம, 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் சார். 16,000 அசல், 20% வட்டி வீதம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு கண்டுபிடிக்கலாம் வட்டி எவ்வளோ வரும்னு. 16,000 அசல், 3 மாதங்கிறப்ப 1/4 காலாண்டுகள், 20% வட்டி வீதம் டிவைடட் பை 100. இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 4-க்கும் 160-க்கும் அடித்தோம்னா 1160-க்கு அடித்தோம்னா மீதி 40 160. அப்போ மீதி இருக்கக்கூடிய இங்கே ஒரு 40 இங்கே ஒரு 20 ரெண்டையும் பெருக்கணும்னா 800 ரூபா. அப்போ முதல் வருஷம் கிடைக்கக்கூடிய வட்டி, முதல் வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 800 ரூபா. இங்கே கூட்டு வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. கூட்டு வட்டிங்கும்போது அடுத்த வருஷ அதாவது முதல் காலாண்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 800 ரூபா. அப்போது அடுத்த காலாண்டுக்கு கணக்கு பண்ணும்போது இந்த அசல் கூட அந்த 800 ரூபாயும் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ எவ்வளோ வரும், 16,800 ரூபா. இப்போது அதே மெத்தடில் 1/4 இன்ட்டு 20% அடுத்த காலாண்டுக்கு பார்த்தோம்னா 2 0-க்கு 2 0 அடிச்சிடலாம். இங்கே அடித்தோம்னா 42. அப்புறம் 42 பெருக்கணும்னா 20 × 42 840. இது ரெண்டாவது காலாண்டுக்கான வட்டி. இப்போ மூணாவது காலாண்டு கண்டுபிடிச்சோம்னா 3-3 9 மாதங்கள், 3 முறை 3-3 மாதங்களுக்கு வட்டி கண்டுபிடிக்கும் போது 9 மாதங்களுக்கான வட்டி நமக்கு கிடச்சிரும். இப்போ 2-3 மாதங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு. முன்னாடி 16,800 கூட, இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 17,640 பெருக்கல் 1/4 பெருக்கல் 20 டிவைடட் பை 100. இப்போ 100 அடிச்சிடலாம். இந்த 0-க்கும் இந்த 0-க்கும் அடித்தோம்னா இதை வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 441. அப்போ 441 × 2 = 882. அப்போ மூணாவது காலாண்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 882. இப்போ இதுவும் இந்த அசல் கூட கூட்டிட்டு அசலை மட்டும் ஃபஸ்ட்டு இனிஷியலில் இருந்த அசலை கழித்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இதையும் கூட்டினோம்னா 18,522 வரும். அப்போ 16,000 கழிச்சிட்டோம்னா 2,522. இப்போ முதல்ல ஒரு 800 ரூபா வட்டி கண்டுபிடிச்சோம், அடுத்து ஒரு 840, மூணாவது காலாண்டுக்கு 882. இதை மூணையும் கூட்டினோம்னாலும் நமக்கு 2,522. அப்போ கரெக்டான ஆன்சர் 2,522. அடுத்ததாக என்ன கேட்குறாங்கன்னா, அசல் 10,000 ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2,000 வட்டியை பெற்றுத்தரும். 10% என்னங்க, வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி. அப்போ 1,000 ரூபாய்க்கு 100 ரூபா, அப்போ 10,000 ரூபாய்க்கு 1,000 ரூபா. இது எவ்வளோ நாளைக்குங்க, ஒரு வருஷத்துக்கு. அவங்க வட்டி எவ்வளோ வரணுங்கிறாங்க, 2,000 ரூபா வரணுங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1,000 ரூபானா 2,000 ரூபா வரத்துக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும், 2 வருஷம் எடுத்துக்கும். அவ்வளோதான் ஆன்சர் ஏ கரெக்டான ஆப்ஷன், ஆன்சர் ஏ கரெக்டு. அடுத்ததாக, ஒரு மயிலுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2:30 கடக்கும், அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம் என்ன. ஒரு மயிலுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2:30 கடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 2:30 30 நிமிடம்னா 2 மணி நேரத்துக்கும் ஒரு 120 நிமிடம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்போது இது ஒரு 30 நிமிடம், மொத்தம் 150 நிமிடம் சரிங்களா. 150 நிமிடம், அப்போது 150 நிமிடத்தில் 90 கிலோமீட்டர் போகுது. அப்படி இல்லைனா 90 கிலோமீட்டர் போகிறதுக்கு 150 நிமிடங்கள் ஆகுது சரிங்களா. 90 கிலோமீட்டர் போகிறதுக்கு 150 நிமிடங்கள் ஆகுது. அப்போனா 210 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 3:30 90, 7:30 210, 1:33 53
நூற்றம்பது. அப்போ 50 × 7 350, மொத்தம் 350 நிமிடங்கள். இதை மணியாக கன்வெர்ட் பண்ணால் 60 வகுத்துக்கலாம். 60 வகுத்தோம்னா 5 மணி நேரத்துக்கு 300, மீதி இருக்கக்கூடிய ஒரு 50 நிமிடம். அப்போ 5 மணி நேரம் 50 நிமிடங்கள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3. சரிங்களா? இப்போது உருளை 1, 2 இருக்குது. சரிங்களா? அப்போ வலைபரப்புகளின் விகிதம் கேட்குறாங்க. வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πRH. சரிங்களா? இப்போ நமக்கு ஆரம் ஹச் உயரமும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2π வெளில எடுத்துடலாம். அப்போ RH மட்டும்தான் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆரோட ரேஷியோ என்ன சொல்கிறாங்க? 3:2. அதாவது ஒரு ஏ உருளையோட ரேஷியோ 3, பி உருளையோட ரேஷியோ 2. உயரம் என்ன சொல்கிறாங்க? 5:3. அப்படியே பிரிக்கிங்க சார். 3×5=15, 6×H 2×3=6. அப்போ 15:6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5:2 3 வகுத்துக்கலாம். 15 3 வகுத்தோம்னா 5, 6 3 வகுத்தோம்னா 2. சரிங்களா? அப்போது 5:2 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டு. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டு. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஓரளவு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது போல தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த செம்மு இது HCF LCCM. இதை டெரைவ் பண்ணால் கொஞ்சம் லென்த்தியாக போகும். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த கணக்கு வந்து போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த கணக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்டு. ஆப்ஷன் சி இஸ் கரெக்டு. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள்? பின்வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சார்பகால் எண்கள் அப்படின்னா, பகா எண்கள் அப்படின்னாலே ஒன்றையும் தன்னையும் மட்டும்தான் வகுத்தியாக கொண்டிருக்கணும். இப்போது ஒரு 7 எடுத்துட்டோம்னா இந்த எண் 1 வகுப்படும் அல்லது தன்னால் வகுப்படும். தன்னாலனா அதே எண்ணால். அதே போல் 11, இது போல் உள்ளதெல்லாம் பகா எண்கள்னு நமக்கு நல்லா தெரியும். சார்பகா எண்கள் அப்படின்னா இந்த 2 எடுத்துக்கணும். 1 தவிர வேறு எந்த எண்ணாலும் காமனாக வகுப்படக்கூடாது. காமனானா 5, ஃபார் எக்ஸாம்பிள் 5×2 வகுப்படக்கூடாது. ஏதோ ஒரு எண்ணால், 1 தவிர மற்ற எந்த எண்ணாலையும் காமனாக வகுப்படக்கூடாது. அதுதான் சார்பகா எண்கள். அப்படி 16, 62 வகுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா 1 வகுப்படும். அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. 1 வகுப்படலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தோம்னா 2 வகுப்படும். சரிங்களா? 16 2 வகுப்படும், 62 2 வகுப்படும். அப்போ அது கரெக்டான ஆன்சர் இல்லை. அடுத்து 18, 23. இப்போது 18, 25. சரிங்களா? 18 எடுத்துட்டோம்னா 1 வகுப்படும், 2 வகுப்படும், 3 வகுப்படும், 6 வகுப்படும், 9 வகுப்படும், நிறைய எண்களால் வகுப்படும். ஆனால் 25 பார்த்தோம்னா 1 × 5 தான் வகுப்படும். 18 எடுத்துக்கிட்டோம்னா 1, 3, சரிங்களா, 1, 2, 3, 6 வகுப்படும். அப்போ 2 காமனான வகுத்தி எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போ 18/25 18,25 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இப்போ 21, 35 எடுத்துக்கிட்டோம்னா 1 வகுப்படும், 7×2 நம்பரும் வகுப்படும். 23, 92 எடுத்துக்கிட்டோம்னா 1 வகுப்படும், அடுத்து 23 வகுப்படும். 23 ஒரு 23, 23 4, 23 92. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்டு. 18,25 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து, தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? ஒன்றும் இல்லை சார், தேயிலையின் விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதோட பயன்பாடும் 100% வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 10,000 வருது. சரிங்களா? ஆனால் இந்த 10,000 மதிப்பு மாறக்கூடாதுங்கிறாங்க, செலவு மாறாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேயிலையின் விலை 100 ரூபா, பயன்பாடு 100 பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா மொத்தம் 10,000 வரும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, விலை 20% அதிகரிக்குதுங்கிறாங்க. அப்போ 100 ரூபாங்கிறது 120 ரூபான்னு ஆகிடுது. அப்போ ஆனால் இந்த 10,000 என்ன சொல்கிறாங்க, மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா
பத்தாயிரம் வகுத்தல் 120, இதை வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும்னா 250/3 அப்படின்னு கிடைக்கும். 40 வகுத்தோம்னா 250/3 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா. இது வந்து எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 250/3, சரிங்களா. மொத்தங்கிறது 100%. அப்போ 100%லேருந்து 250/3 வகுத்துட்டோம்னா, சாரி கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 3 LCM எடுக்கும்போது 300 ஆயிரும். 300 250 போனால் 50/3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16/2/3. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 16/2/3 அப்படிங்கிற ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்து, அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண். அவள் பெற்றது 576 மதிப்பெண். அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படிங்கிறாங்க. அகிலாங்கிறவங்க ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வாங்கினது 80% மார்க் வாங்கியிருக்காங்க. 576 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ 100% மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க, சரிங்களா. 80%ங்கிறது 576 அப்படின்னா 100% எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 4×20 = 80, 5×20 = 100, சரிங்களா. இப்போ 4 அடித்தோம்னா ஒரு நாள் 4 144 முறை இருக்கும், சரிங்களா. அப்போ 144×5 = 720, 144×5 = 720. அப்போ கரெக்டான ஆன்சர் 720. ஆப்ஷன் சி இஸ் கரெக்டு, சரிங்களா. ஆப்ஷன் சி இஸ் கரெக்டு. அடுத்த செம்ம, ஜெப்ராவை 2652181 என எழுதலாம் என்றால் கோப்ராவை எப்படி எழுதப்படும்? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடியை வரிசையாக எழுதிட்டு 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போட்டோம்னா அந்தந்த எழுத்துக்கு நேராக என்ன லெட்டர்ஸ் வருதோ அதை தான் எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இசட்னா 26, இனா 5 அப்படின்னு எழுதியிருக்காங்க, சரிங்களா. அப்போ அப்படி பார்க்கும்போது சிக்கு என்ன சார் வரும்? 3. ஓக்கு என்னங்க வரும்? 15, சரிங்களா. அப்போது 3, 15 நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே இக்கு 5, சரிங்களா. அதுக்கடுத்து பிஆர்ஏ தான் இருக்குது, இங்கேயும் பிஆர்ஏ தான் இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் உள்ளது 21, 81 அப்படியே எடுத்து எழுதிடலாம். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்டு. அப்படி இல்லை, இந்த 21, 81 கண்டுபிடிக்காமலே ஃபஸ்ட்டு சிக்கு 3னும் ஓக்கு 15னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே 3, 15 ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது. 3, 15 அப்படின்னு ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட், சரிங்களா. அடுத்த செம்மு, மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் மிஸ்ஸிங் நம்பர்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக கேட்பாங்க, ஆனால் இந்த எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கலாம். 4, 7, 4, 7 பெருக்குங்க, சரிங்களா. 28, 28 ஒன்றை கழிச்சிட்டோம்னா 27. அதே போல் 5, 8 பெருக்கணும்னா 40, அதில் 2 கழிச்சிட்டோம்னா மீதி 38. அதுபோல் 6, 9 பெருக்கணும்னா 54, அதில் 3 கழிச்சிட்டோம்னா மீதி 51. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். 51 என்பது சரியான விடை. 51 என்பது சரியான விடை. அடுத்து, பகடை கணக்கு, கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, எந்த எண் 3 எதிர்பக்கமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சார். 3 எதிர்பக்கமாக இருக்கும். இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா 3 வந்து 2 பகடையில் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் 3 வந்து ஒரு பகடையில் மட்டும்தான் இருக்குது, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, சரிங்களா. அப்படிங்கிறப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் 4 ஆன்சர்லேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கான்செப்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஆப்போசிட்டாக 1 இருந்தது அப்படின்னா, அப்போ 1 ஆப்போசிட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னா 3 தான் இருக்கணும். அந்த பேஸில் நம்ம 1 ஆப்போசிட்டாக ஆப்ஷனில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 கண்டுபிடிச்சோம்னா எதுக்கு 3 வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர்.
அப்போ 1 அப்படினு எடுத்துட்டோம்னா 1 க்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா 1 இருக்க முடியாது அப்ப 2 3 4 5 6 சரிங்களா இதுல எது வேணாலும் இருக்கலாம் அப்படி பாக்கும்போது இதுல 1 இல்ல விட்டறலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பகடையில 1 இல்ல விட்டறலாம் அடுத்த பகடையிலயும் 1 இல்ல மூணாவது பகடையில 1 இருக்கு பக்கத்து பக்கத்து சைடு உள்ளது மட்டும்தான் நமக்கு விசிபிள்ல வரும் அப்ப 2 4 பக்கத்துல இருக்கு அது எதிர் பக்கமா வரதுக்கான வாய்ப்பு இல்ல அடுத்து இதுல 4 5 இருக்கு சரிங்களா அப்ப 3 6 அப்படினு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதில இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது அடுத்து 2 எடுத்துக்கலாம் 2 க்கு வந்து 1 இருக்கலாம் 3 4 5 6 இருக்கலாம் ஏனா 2 க்கு 2 வந்து எதிர் பக்கமா இருக்க முடியாது அப்போ 2 ங்கற நம்பர் மூணாவது பகடையில மட்டும்தான் இருக்கு 1,4 1 4 பக்கத்து பக்கத்து பக்கமா இருக்கதால 2 க்கு எதிர் பக்கமான வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு பகடையில தான் இருக்குங்கறப்போ அதுலயே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது அடுத்து தான் 4 4 க்கு என்னென்ன வரலாம் 1 2 3 5 6 4 தவிர எந்த நம்பர் வேணாலும் வரலாம் சரிங்களா முதல் பகடையில 4 இருக்கு 4 க்கு அட்ஜசன்ட்ல 5 6 இருக்கு பக்கத்து நம்பரா அப்ப அது எதிர் நம்பரா வரதுக்கு வாய்ப்பில்ல அடுத்ததுல இரண்டாவது பகடையில 4 இல்ல மூணாவது பகடையில 4 இருக்கு அதுக்கு பக்கத்து பக்கத்து நம்பரா என்ன இருக்குன்னா 1 2 இருக்கு சரிங்களா இதுலயே வந்து நமக்கு பார்த்தோம்னா 4 டிஜிட் அடிபட்டுச்சு மீதி 3 தான் இருக்கு ஆனா இருந்தாலும் நானாவது பகடையில 4 இருக்கதால 1 5 பக்கம்னு சொல்லி இருக்காங்க அப்போ 1 5 அடிச்சிட்டோம்னா மீதி இருக்க கூடியது 3 மட்டும்தான் அப்ப 4 ஓட எதிர்பக்கம் 3 4 ஓட எதிர்பக்கம் 3 னு பார்த்தாச்சு அப்ப 3 ஓட எதிர்பக்கம் 4 தான் இருக்கணும் கண்டிப்பா 4 தான் கரெகட்டான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா C4X and F9UI16R என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படினு கேக்குறாங்க சார் சரிங்களா ஆல்பாபெட்ல C எத்தனாவது லெட்டர்னு பார்த்தோம்னா மூணாவது லெட்டர் F எத்தனாவது லெட்டர்னு பார்த்தோம்னா ஆறாவது லெட்டர் சரிங்களா C எத்தனாவது லெட்டர்னு பார்த்தோம்னா மூணாவது லெட்டர் F எத்தனாவது லெட்டர்னு பார்த்தோம்னா ஆறாவது லெட்டர் I எத்தனாவது லெட்டர் அப்படினு பார்த்தோம்னா ஒன்பதாவது லெட்டர் சரிங்களா அப்போ அடுத்த லெட்டர் என்ன வரணும் 12வது லெட்டர் தான் வரணும் அடுத்து ஆல்பாபெட்ல 12வது லெட்டர் என்ன இருக்கோ அதுதான் வரணும் 12வது லெட்டர் நமக்கு L சரிங்களா L அடுத்து பார்த்தோம்னா 4 4 9 16 அப்படிங்கற நம்பர் கொடுத்திருக்காங்க 4 வந்து 2 ஸ்கொயர்னு வெச்சுக்கலாம் 9 3 ஸ்கொயர்னு வெச்சுக்கலாம் 16 4 ஸ்கொயர்னு வெச்சுக்கலாம் அப்ப அடுத்து தான் 5 ஸ்கொயர்னு வரணும் 5 ஸ்கொயர் 25 L25 ஒரு ஆப்ஷனுக்கு வந்துட்டோம் பட் L25 னு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் B லயும் இருக்கு ஆப்ஷன் C லயும் இருக்கு அப்ப அடுத்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இதுல X இருக்கு அடுத்ததுல U இருக்கு அடுத்ததுல R இருக்கு X வந்து ஆல்பாபெட்ல எத்தனாவது லெட்டர் அப்படினு பார்த்தோம்னா 24வது லெட்டர் அடுத்து U எத்தனாவது லெட்டர்னு பார்த்தோம்னா 21 அடுத்து R எத்தனைனு பார்த்தோம்னா 18 அப்ப என்ன பண்ணிருக்காங்க 3 3 நம்பர்ஸ் தான் குறைச்சிட்டு அதுக்கு நேரா உள்ள ஆல்பாபெட்டை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 24 21 18 அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது 15வது லெட்டர் 15வது லெட்டர் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஓ சரிங்களா அப்போ L25O அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் அடுத்த செம் 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர் 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாட்கள் ஆகும் அதாவது 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை வந்து 15 பெண்கள் 12 நாட்களில் செய்கிறாங்க
அப்போனா 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 32 பெண்கள் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, மொத்தம் அந்த பாயோட லென்த்து 180 மீட்டர். ஒரு நாளைக்கு 15 பெண்கள் வேலை செஞ்சாங்கன்னா 12 நாளைக்கு மொத்தம் எத்தனை பெண்கள் வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 180 பெண்கள் அப்போ மொத்தமாக வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 15 பெண்கள் வேலை செய்கிறாங்க, அப்போ 12 நாளைக்கு எத்தனை பெண்கள் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 180 பெண்கள் வேலை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, அப்போது மொத்தம் எத்தனை மீட்டர் நீளம்? 180 மீட்டர். 180 மீட்டர் நீளமுள்ள பாய்க்கு 180 பேர் வேலை செய்கிறாங்க. சரிங்களா, மொத்த ஆட்கள், வேலை செய்த ஆட்கள் 180 பேர், 15 × 12. அப்போ 180 மீட்டருக்கு 180 ஆட்கள் வேலை செய்கிறாங்கன்னா, அப்போ 512 மீட்டருக்கு எத்தனை ஆட்கள் வேலை செஞ்சுருக்கணும்? 512 ஆட்கள் வேலை செஞ்சுருக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 32 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ 32 வகுத்துட்டோம்னா எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும்னு தெரிஞ்சிடும். வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16. சரிங்களா, அப்போ 16 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்தது, 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பேஸாகவே சமபக்க முக்கோணம்னு வந்துடுறாங்க. சுற்றளவு என்ன? மொத்த பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. சரிங்களா, அப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்னென்னா மூணு பக்கமும் சமமாக இருக்குது. அப்போ மூணு பக்கத்தையும் கூட்டினா 180 வருதுன்னா ஒரு பக்கத்தோட அளவு 60, மூணால் வகுத்துட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். இன்னும் சொல்லப்போனால் சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 3a 180. அப்போ 1a 60, எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கத்தின் அளவு a = 60 நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவு கேட்குறாங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா √3/4 × a² இதுதான் ஃபார்முலா. அப்போ √3/4 × 60 × 60, பக்கம் வந்து 60 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 4 × 60 அடித்தோம்னா 15. அப்போ √3 மதிப்பு 1.732 × 15 × 60 போட்டோம்னா 900. சரிங்களா, 1.732 × 900. இப்போ 9 பெருக்கிட்டு 2 0 ஆட் பண்ணிக்கலாம். 9 பெருக்கணும்னா 8 8 5 5 1 2 0 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா 1 5 5 8.8. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 1558.8 cm² அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா, அடுத்து இந்த கணக்கில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, தமிழில் படிக்கும்போது 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ₹15,000 3 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி காண்க. ₹15,000 3 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி காண்கங்கிறாங்க. தனி வட்டியாக கூட்டு வட்டியான்னு கொடுக்கலை, ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்போது சிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன பண்ணலாம்? மொதல் வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பார்க்கலாம். அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது அந்த வட்டியவும் அசல் கூட சேர்த்துக்கணும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, அப்படி பார்த்தோம்னா மொதல் வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும்? அசல் 15,000 ஒரு வருஷம்தான். சரிங்களா, அடுத்து 15% %100 அப்படின்னு பார்த்தோம்னா 2 0 2 0 அடிச்சிடலாம். அப்போ மீதி இருக்கிறது இங்கே ஒரு 150, இங்கே ஒரு 15. அப்போ வட்டி எவ்வளோ கிடைக்கும்? 2250. இப்போ என்ன பண்ணால், ரெண்டாவது வருஷத்துக்கு வட்டி விகிதம் 20% சொல்லிட்டாங்க, ஆனால் அசல் கூட இந்த முதல் வருஷத்தில் கிடைச்ச வட்டியவும் கூட்டிக்கணும். முதல் வருஷத்தில் கிடைச்ச வட்டியவும் நம்ம கூட்டிக்கணும். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது ரெண்டாவது வருஷத்துக்கான அசல் 17,250, மொதல் வருஷத்தில் கிடைச்ச வட்டியவும் இந்த அசல் கூட கூட்டிக்கிறோம். அப்போது வட்டி விகிதம் 20%, ஆண்டுகள் ஒரு வருஷம். அப்போ 100, 1 0 1 0 அடிச்சிடலாம், 1 0 1 0 அடிச்சிடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடியது 1725 × 2 பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 3450. இது இரண்டாவது வருடத்திற்கான வட்டி. இப்போ இந்த வட்டியவும்
இந்த அசல் கூட கூட்டிக்கணும். அப்போ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கரெக்டாக வரும், சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வட்டிக்கும் சேர்த்து வட்டி கணக்கு பண்ணோம் அடுத்தடுத்த வருடங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது அப்படி கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 20,700 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மூணாவது வருஷத்துக்கான அசல் 20,700. வட்டி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 25%. வருடம் ஒரு வருடம் அப்போ 100, ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம்னா 207 × 25 வரும். அப்போ வட்டி 55,175 ரூபா மூணாவது ஆண்டுக்கான வட்டி. இப்போது டைரெக்டாக இதில் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 25,875, சரிங்களா? 20,700 கூட வட்டியை கூட்டினோம்னா 25,875 கிடைக்கும். அதில் 15,000 அசலை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது 10,875. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரியான விடை 10,875. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 3 வருஷத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வட்டி தொகையை கூட்டிக்கலாம். மொதல் வருஷத்துக்கு 2,250 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு 3,450 ரூபா, மூணாவது வருஷத்துக்கு 5,175 ரூபா. மூணையும் கூட்டினோம்னா 10,875 ரூபாங்கிறது நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்த செம்ம, ஒரு ஆப்பிள் விலை ₹60, ஒரு ஆப்பிள் விலை ₹60, ஒரு கொய்யா விலை ₹90 மற்றும் ஒரு மாம்பழம் விலை ₹60, அப்படின்னா ஒரு மாதுளையின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே தமிழில் உள்ளதை அவாய்ட் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ என்ன கான்செப்ட்னா, ஒன்று ஒன்றுலேயும் ஆங்கிலத்தில் உள்ள ஆப்பிள், குவாவா அண்ட் மேங்கோ, பொமேக்ரானேட், இதில் வந்து எத்தனை வவல்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது? ஏஇஐஓயூ, ஏஇஐஓயூ, இதுதான் ஆங்கிலத்தில் உள்ள உயிரெழுத்துக்கள் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஒன்றுலேயும் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு லெட்டர்ஸ்க்கு 30 அப்படின்னு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா ஆப்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏஇ ரெண்டு வவல்ஸ் இருக்குது, அப்போ அதோட ரேட் என்ன சொல்லியிருக்காங்க 60. அப்போ ரெண்டு வவல்ஸ் இருக்கிறதுக்கு 60 ரூபானா ஒரு வவல்ஸுக்கு 30 ரூபா, ஒரு வவல்ஸ் லெட்டருக்கு 30 ரூபா. அந்த கான்செப்டில் மற்றதுக்கும் சரியாக வருதான்னு நம்ம பார்க்கணும். அப்போ கொய்யா, கொய்யா அப்படிங்கிறதுல யூ, ஏஇஐஓயூ, யூ ஏ இன்னொரு ஏ, அப்போ 3 லெட்டர் இருக்குது. அப்போ ஒரு லெட்டருக்கு 30 ரூபானா 3 லெட்டருக்கு 90 ரூபா. அதுபோல் மாம்பழம், மேங்கோவில் ஏ ஓ ரெண்டு வவல்ஸ் இருக்குது, 1க்கு 30 ரூபானா 2 வவல்ஸுக்கு 60 ரூபா கரெக்டாக இருக்குது. அப்போது பொமேக்ரானேட்டில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஓ 1, ஈ 2, ஏ 3, ஏ அடுத்து ஒரு ஏ 4, லாஸ்ட்டாக ஒரு ஈ 5. அப்போ 5 வவல்ஸ் இருக்குது. ஒரு வவல்ஸுக்கு 30 ரூபானா 5 வவல்ஸுக்கும் நமக்கு எவ்வளோ வரணும், 530. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரியான விடை 150. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அடுத்தது, அசல் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் 8,000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 6,000 ரூபாய் அசலுக்கு 5 வருஷத்துக்கு 4% ரேட்டில் கிடைக்கக்கூடிய தனி வட்டியும், 8,000க்கு 3% வட்டியில் கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் சமமாக இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 8,000க்கு 3% வட்டியில் கிடைக்கக்கூடிய எத்தனை வருடங்களில் கிடைக்கக்கூடிய வட்டி சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 6,000க்கு தனி வட்டி கண்டுபிடிச்சோம்னா என்ன வருங்க, 6,000 × 5 × 4/100 இதுக்கு சமமாக இருக்குங்கிறாங்க. அதனால் 8,000 × 3 நேச்சர் ஆஃப் பீரியட் எவ்வளோன்னு தெரியாது, ÷100, இந்த 100க்கும் இந்த 100க்கும் அடிச்சிடலாம். அப்போ எண்ணெய் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா, நேச்சர் ஆஃப் பீரியட் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா, இங்கே 6,000 × 5 × 4 ÷8,000 × 3, சரிங்களா? 2,000 அடித்தோம்னா 3 × 2,000 =
நாலு ரெண்டாயிரம் எட்டாயிரம் சரிங்களா. இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் அடிச்சிடலாம், இந்த நாலுக்கும் இந்த நாலுக்கும் அடிச்சிடலாம். அப்போ மீதி இருக்கக்கூடியது அஞ்சு மட்டும், மீதி இருக்கக்கூடியது அஞ்சு மட்டும். அப்போ ஐந்தாண்டுகள் அப்படிங்கிறது சரியான விடை. ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்து ஏ இஸ்ட் பி ஈக்குவல் டு 2:3, பி இஸ்ட் சி ஈக்குவல் டு 2:4, சி இஸ்ட் டி ஈக்குவல் டு 2:5. அப்படின்னா ஏ இஸ்ட் டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஏ பி சி டி ஏ இஸ்ட் பி என்ன சொல்கிறாங்க 2:3, பி இஸ்ட் சி என்ன சொல்கிறாங்க 2:4, சி இஸ்ட் டி என்ன சொல்கிறாங்க 2:5 சரிங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எம்டி பிளேசஸ்க்கெலாம் இந்த லெட்டரை மூவ் பண்ணிக்கலாம். அப்போ 3:3, அதே போல் இங்கே இதை மூவ் பண்ணோம்னா 4, அதே போல் இதை இங்கே மூவ் பண்ணோம்னா 2, இந்த சைடு இதை மூவ் பண்ணோம்னா 2:2. அட்ஜசன்ட் வேல்யூவை மூவ் பண்ணிக்கலாம். அவங்க கேட்கக்கூடியது ஏவுக்கும் டிக்கும் தான் கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஏ சீரியஸில் உள்ள எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். அப்போ 2:2:2, 3:2 இருக்குது, பெருக்கணும்னா 8. அதே போல் டி சீரியஸில் உள்ளது எல்லாத்தையும் பெருக்கணும்னா 3:4:5, 3:4:5 இருக்குது, 3:12:12:5:60. அப்போ 8:60. இதை இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 4 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 4 வகுத்தோம்னா 8 முறையும் 60 முறையும் இருக்கும் சரிங்களா. அப்போ 2:15 அப்படிங்கிற ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். 2:15 அப்படிங்கிற ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்த செம்மு, கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பானது. கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பானது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பை விட 6 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 விட 6 அதிகம்னா மொத்தம் 7 ஆகிடும் சரிங்களா. ஆனால் இங்கிலீஷில் கொஷின் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லோயஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் ஆஃப் 2 இஸ் 6 ஆஃப், அதாவது 6 தான் சொல்கிறாங்க சரிங்களா. 6 அதிகம் இல்லை, 6 6 ஆஃப் தர் ஹச்சிஎஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இங்கிலீஷ் கொஷினை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால் ஆங்கிலத்தில் உள்ள வினாக்களை மட்டுமே சரி என கருதுவாங்க. அப்படிங்கிறதால நம்ம இங்கிலீஷில் இருக்க போல் 6 அதிகம்னே எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பு 12 மற்றும் அவ்விரு எண்களில் ஒரு எண்ணாவது 36 எண்ணில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹச்சிஎஃபோட வேல்யூ 12 அப்படிங்கிறாங்க. நமக்கு பொதுவாக ஒரு ஃபார்முலா என்னென்னா, இரு எண்களின் மீ சிறு மதிப்பும் மீப்பு வகுத்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஹச்சிஎஃப் எல்சிஎம்னு சொல்கிறது, ஹச்சிசிஎஃபையும் எல்சிஎம் வேலையும் பெருக்கணும்னா அந்த இரு எண்களின் பெருக்கு தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி தெரியும் சரிங்களா. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதோடய ஹச்சிஎஃப் 12. அப்போ எல்சிஎம் எவ்வளவு, ஹச்சிஎஃப் போல் 6 சொல்கிறாங்க சரிங்களா. மீப்பேவா 6 சொல்லிட்டாங்க. அப்போ மீசியுமா மீப்பேவை போல் 6 அப்படிங்கிறாங்க. 6 என்ன, 6×12=72. இது வந்து நமக்கு ஃபார்முலா போய் பார்த்தோம்னா ஒரு நம்பர் 36 சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் தெரியாது அப்படின்ட்டாங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும்னா என்ன பண்ணலாம், 12×72/36 சரிங்களா, 36 வகுத்துக்கலாம், 72 சரிங்களா. 1 36 36 2 36 72. அப்போது இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 12, பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 24, பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 24. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். 24 அப்படிங்கிறது தமிழில் கொஷின் பார்த்தோம்னா மீப்பெரு பொது காரணியின் மதிப்பை விட 6 அதிகம். அப்போ மதிப்பை விடங்கிறது போது என்ன வரணும், 12×72 வந்துடும் சரிங்களா.
ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்போது சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஆறு மடங்குன்னு மட்டுமே வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 24 அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். அடுத்த சம்மு, இந்த சம்முக்கும் நம்ம இதை டெரிவேஷன் பண்ணோம்னா கொஞ்சம் பெருசாக போகும். அதனால் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இந்த சம்மெல்லாம் பார்த்துருக்குறோம், சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்டு. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். ஆக்சுவலாக 26 கணக்கு கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில், 26 கணக்கு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் ரூல் தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்து அது உள்ளே இருக்கிற ப்ராக்கெட், அடுத்து வகுத்தல். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அடுத்து ஆஃபு, அடுத்து டிவிஷன். அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்தோம்னா 3 2 6, அப்போது அடுத்தது வகுத்தல், இடையில் மைன் வகுத்தல், 6 வகுத்தல் 2 3, 6 வகுத்தல் 2 3, இந்த இடையில் இருக்கிற சிம்பிள் என்னங்க? மைனஸ். அப்போ 6 மைனஸ் 3 3, அப்போது இந்த ப்ராக்கெட்டோட மதிப்பு 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக என்ன மதிப்பு போட்டுக்கலாம்? 3 வச்சுக்கலாம். அடுத்து இந்த மீதி இருக்கிறதுக்கு வரலாம். 8 வகுத்தல் 2, ஃபஸ்ட்டு வகுத்தல், போர்டு மாஸ், ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஆடு, அடுத்து சப்ஸ்ட்ராக்ஷன், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 8 வகுத்தல் 2, ஃபஸ்ட்டு டிவிஷன் எடுத்துக்கணும், 4, சரிங்களா? அப்போ கூட்டல், முன்னாடி என்ன இருக்குது? கூட்டல், அதுக்கு முன்னாடியே 100. அப்போ 100 கூட்டல் 4 ப்ளஸ் இந்த கூட்டல், இந்த சிம்பிளை வந்து எழுதிக்கலாம். அப்போ 100 கூட்டல் 4 104, கூட்டல் 3 107, 107 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்டு, ஆப்ஷன் பி இஸ் கரெக்டு. மொத்தம் 100 கூட்டல் 4 கூட்டல் 3 107, ஆப்ஷன் பி இஸ் கரெக்டு, சரிங்களா? இப்போது ரெண்டு கணக்கை தவிர மற்ற எல்லா கணக்குக்கும் இதில் எப்படி ஆன்சர் பண்ணலாம், கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். எந்த கணக்குமே சந்தேகமே இல்லை, ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, சரிங்களா? தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் பார்க்கும்போது ஒரு ரெண்டு க்வெஸ்சனுக்கு மட்டும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வட்டின்னு தமிழில் மென்ஷன் பண்ணலை, இங்கிலீஷில் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மீசிமா மீபியால் 6 மடங்கு அப்படிங்கிறத, 6 மடங்கை விட அதிகம், 6 மடங்கு அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது ஒன்று. ஆனால் ஆன்சர் எல்லாம் கரெக்ட், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.